அடுத்த பண்புகளை சொல்கின்ற அல் குர்ஆன் வசனங்கள் அடுத்தவற்றை நாங்கள் இப்போது பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவருடைய அறிவு பற்றி சொல்கின்ற போது வஸிர்ரு கவுலக்கும் அவிஜிஹரூபி இன்னஹு அலீமுன் பிதாத் சுதூர் அலா யஅலமு மன் ஹலக் வஹுவா அல்லதீஃபுல் ஹபீர் என்று சூரத்துல் முல்க்கிலே சொல்கின்றார். நீங்கள் பேசும்போது இரகசியமாக பேசுங்கள் அல்லது சத்தமிட்டு பேசுங்கள். அல்லாஹ் உள்ளத்தில் ஓடுபவற்றையும் கூட உள்ளத்தோடு ஒட்டியவற்றையும் கூட மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். படைத்தவன் அறிய மாட்டானா? அவன் மிகவும் நுணுக்கமானவும் மிகவும் ஆழ்ந்த அறிவுள்ளவனும் ஆவான் என்று சூரத்துல் முல்க்கிலே அந்த வசனம் சொல்கிறது. சூரத்து அன்னாமில் அவரிடத்தில்தான் மறைவானவற்றின் திறப்புகள் இருக்கின்றன, அவனை தவிர அவற்றை யாருமே அறிய மாட்டார்கள். கடலிலும் கரையிலும் இருப்பவற்றை அவன் அறிகிறான். அவன் அறியாது ஒரு மரத்தின் இலை கூட விழுவது கிடையாது. பூமியின் இருளுள்ளே இருக்கின்ற ஒரு விதையும் பசுமையான பொருளும் காய்ந்த ஒன்றும் இவை அனைத்துமே தெளிவான புத்தகத்தில் அவனுடைய தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்னாமின் அந்த வசனத்திலே சொல்கின்றான். இந்த இரண்டு வசனங்களும் இதை போன்ற இன்னும் பல நூற்றுக்கணக்கான வசனங்களும் இறை அறிவு பற்றி பேசுகின்றன. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த முழு பிரபஞ்சமுமே இறை அறிவைத்தான் சொல்லும். அந்த வகையில் அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களில் அதனை பற்றி இறை அறிவை பற்றி சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்து அல் பக்ராவின் ஆயத்துல் குர்சியிலும் கூட யாலமுமா பைன ஐதீஹிம் உமா கல்பஹும் ஒலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமாஷா அவர்களின் முன்னாலும் பின்னாலும் இருப்பவற்றை அவன் அறிகின்றான். அவன் நாடுகின்ற பகுதியை தவிர அவருடைய அறிவில் எதனையும் மனிதர்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்கின்றது. இந்த முழு பிரபஞ்சமும் தாவரத்தை படித்தாலும் மனிதனை படித்தாலும் கோள்களை நட்சத்திரங்களை படித்தாலும் அனைத்துமே இறை அறிவைத்தான் நாங்கள் படிக்கின்றோம். அந்த மிக பெரும் இறை அறிவின் ஒரு சின்ன பகுதியைத்தான் அப்போது நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் என்றுதான் நான் ஏற்கனவே ஓதின அந்த ஆயத்துல் குர்சியில் வருகின்ற வசனம் சொல்கிறது. இங்கே அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹு தஆலா நேரடியாக மனிதனை பற்றி அறிகின்றான். அவன் இரகசியமாக பேசலாம் அல்லது பரகசியமாக பேசலாம். அதனை அறிவது மாத்திரமல்ல, மனிதனுடைய உள்ளத்திலே ஒட்டி ஓடுகின்ற எண்ணங்களையும் அவன் தெரிந்திருக்கின்றான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்படி சொல்லிவிட்டு சொல்கின்றது, படைத்தவனுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல, அவனே தான் படைத்தவன். எனவே படைத்தவன் அந்த மனித உள்ளத்தோடு தொடர்புபட்டவனாக மனிதர்கள் உள்ளத்தில் ஓடுபோற்றி விளங்குபவனாக இருப்பதில் சந்தேகம் கிடையாது. அவன் மிக நுணுக்கமானவன், ஆழ்ந்து அறிபவன். எனவே படைத்த தன்னுடைய படைப்பினம் பற்றி அதனோடு தொடர்பு கொள்வது பற்றி ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றுதான் அலாய அடம் உம்மன் ஹலக் படைத்தவன் அறிய மாட்டானா என்று அந்த வசனம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே சூரத்துல் அன்னாமில் இந்த உலகம் கைபால் சூழப்பட்டது, மறைவால் சூழப்பட்டது. மறை உண்மைகள் இந்த பிரபஞ்சத்திலே நிறைய காணப்படுகின்றன, அவற்றின் திறப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது. அதனை தொடர்ந்து குர்ஆன் சொல்கிறது, பூமியில் எத்தனையோ மறைவான விஷயங்கள் இருக்கிறது, கடலில் இருக்கிறது, இவை அனைத்தையும் அவன்தான் அறிகின்றான். மனிதனால் அதனை பூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது. உலகத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான சில வேளையில் கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன, அவற்றில் விழுகின்ற இலைகளும் கூட எப்போது விழும், உலகத்திலே எத்தனை இலை இந்த செகண்டில் இந்த நிமிஷத்தில் விழுந்திருக்கிறது என்பதனை அவன் அறிகின்றான். எத்தனையோ கோடிக்கணக்கான விதைகள் பூமியின் உள்ளே இருளிலே புதைந்து கிடைக்கின்றன, அதனையும் அவன் அறிகின்றான். அவ்வாறே பூமியில் நிறைய பசுமையான பொருட்கள் இருக்கின்றது, காய்ந்து போனவை இருக்கின்றன, இவை அனைத்தையும் அவனே அறிகின்றான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றான். எனவே இறை அறிவு என்பது மனிதனை போன்று ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அல்ல. குறிப்பிட்ட தாவரம் எப்படி நீரை பெறுகிறது, எவ்வாறு உணவுப் பொருளை உருவாக்கிக் கொள்கிறது என்பதனை மனிதன் ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நேரடியாக அவற்றை பார்க்கின்றான், நேரடியாக அவற்றை விளங்குகின்றான், அறிகின்றான் என்ற கருத்தைத்தான் இந்த வசனங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த வசனங்கள் சொல்கின்றன. இப்போது கேள்வி பார்வை என்ற பகுதிக்கு நாங்கள் வந்தால் அதனை நேரடி வசனங்கள் நூடாக, நேரடி நிகழ்ச்சியின் ஊடாகவும் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். சூரத்து முஜாதலாவின் அந்த முதலாவது வசனம், கது சமி அல்லாஹு கவுல் அல்லத்தி துஜாதிலு கஃபி ஜவுஜிஹா, தன்னுடைய கணவனை பற்றி உம்மோடு வாதாடுகின்றவரின் பேச்சை வாதாடி அல்லாவிடத்தில் முறையிடுகின்ற அந்த பெண்ணின் பேச்சை கேட்டான். உங்கள் இருவருடைய உரையாடலையும் கலந்துரையாடலையும் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் மிகவும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் போது ஒரு பெண்
தன்னுடைய கணவனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டு, ஹவுலா என்ற பெண் தன்னுடைய கணவன் தன்னை நீ என்னுடைய தாயை போன்று இருக்கிறாய் என்று சொல்லி ஒதுக்கி வைத்த அந்த நிகழ்ச்சியை பற்றி அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட, அப்போது தான் இந்த வசனம் இறங்கியது. எனவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் வீட்டின் ஒரு தூங்கலிலே இருந்தேன், அவர்கள் முன்னால் இருந்து பேசி கொண்டிருந்தார்கள், அவர்கள் பேசி கொண்டிருந்தது கொஞ்ச தூரத்திலிருந்து எனக்கே கேட்கவில்லை, ஆனால் அல்லாஹு தஆலா அதனை கேட்டு இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எனவே இது நேரடியாக இறைவன் கேட்கிறான் என்பதற்கான ஆதாரமாக அமைகின்றது. சூரத்துல் காஃபின் அடுத்த வசனத்திலே குலில்லாஹு ஆலமு பிமா லபிசு, அந்த குகைவாசிகள் எவ்வளவு காலம் அங்கே தங்கியிருந்தார்கள் என்பதை அல்லாவே மிகவும் அறிந்தவன் என்று நீங்கள் சொல்வீர்களாக. அவனுக்கே வானங்கள் பூமியின் மறைவான விஷயங்கள் உரியதாகும். லஹு ஹைபு சமாவாத் வல் அர்த், அவன் எவ்வளவு தூரம் நுணுக்கமாக பார்ப்பவன், எவ்வளவு தூரம் நுணுக்கமாக கேட்பவன். அபுசர் பிஹி வாஸ்மியா என்று அல்லாஹு தஆலா பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் அவனே பார்ப்பவனும் கேட்பவனும். அந்த குகைவாசிகள் குகைக்கு போனதும் தூங்கியதும் ஏன் தூங்கினார்கள், எப்படி தூங்கினார்கள், இவை அனைத்தையும் அவனே மிகச் சரியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். எனவே அவனுக்குத்தான் அவர்கள் எவ்வளவு காலம் தூங்கினார்கள் என்பது சரியாக தெரியும் என்றுதான் அந்த வசனம் சொல்கிறது. அடுத்த வசனத்திலே பேச்சு, இப்போ நாங்கள் வாழ்வு நாட்டம் என்ற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்து கேள்வி பார்வையை மிருதியாக பார்த்து திரும்ப பேச்சு என்பதனை பார்க்கின்ற போதோ குர்ஆன் சூரத்து ஷூராவிலே சொல்கிறது, மனிதர்களோடு இறைவன் பேசுவதாக இருந்தால் உமாக்கான் அலி பஷரின் அன் யுக்கல்லி மஹுல்லா, அல்லாஹ் ஒரு மனிதனோடு பேசுவதாக இருந்தால் வஹியின் ஊடாக அல்லது திரைக்கு பின்னாலிருந்து அல்லது ஒரு தூதரை அனுப்பி வைத்து வஹி அறிவிப்பான், வஹியின் ஊடாக பேசுவான் என்று இந்த சூரத்து ஷூராவின் 51வது வசனம் சொல்கிறது. ஒமா கான் அலி பஷரின் அன் யுக்கல்லி மஹுல்லா இல்லா வஹியன் அவு மின் வரா ஹிஜா அவு யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇதுனி ஹிமாயஷா என்று வஹியூடாக திரைக்கு பின்னாலிருந்து அல்லது ஒரு தூதரை அனுப்பி தான் விரும்புபவற்றை வஹி அறிவிப்பனூடாக அல்லாஹ் பேசுவான். எனவே அல்லாஹ் பேசுவான் மனிதர்களோடு இந்த ஒழுங்கில்தான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்று இறை பேச்சு பற்றி சொல்கின்ற இன்னொரு வசனம், ஒலவ் அன்னமாஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் ஒல் பஹ்ருயமுத்து ஹூமின் பாதிஹி சபு அதாபுஹர், பூமியில் இருக்கின்ற எல்லா மரங்களை வைத்தும் பேனைகளை செய்து தூரிகையை செய்து கடல்களெல்லாம் 7 கடல்களாக மை நிறைந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிந்து போக மாட்டாது. மாநஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிந்து போக மாட்டாது. அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு செகனுக்கும் கோடிக்கணக்கான கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். அந்த கட்டளைகள் மனிதன் இறப்பதாக, வாழ்வதாக, தாவரங்களுக்கு, மிருகங்களுக்கு, கோள்கள், நட்சத்திரங்கள், இயக்கங்கள் இவற்றோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். அதனை எழுதி வைப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. அல்லாஹ்வுக்குத்தான் அவை தெரியும். அதனைத்தான் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று இந்த ஆயத்து சொல்கிறது. எனவே இதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொன்ன வசனங்கள் சில. இப்படி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இறைவி பண்புகளை பற்றி சொல்கின்றன. இறுதியாக மனிதனால் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த பண்புகளை சொல்லும் போது இறைவன் மனிதனுக்கு நெருக்கமாக்குறான். அறிவு, கேள்வி, பார்வை, பேச்சு, வாழ்வு என்று சொல்கின்ற போது சக்தி, ஞானம் என்ற இந்த நாட்டம் இவற்றை சொல்கின்ற போது இவையெல்லாம் மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான உண்மைகள். அல்லாஹ் எவ்வளவு தூரம் அறிவு படைத்தவன், எப்படி நாட்டம் உள்ளவன், எப்படி கேள்வி பாரி உறவன் என்பதனை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அல்லாஹ் மனிதனுக்கு நெருக்கமாக மாறுவது இப்படி அல்லாஹ்வை விளக்குகின்ற போதுதான் என்ற உண்மையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு நெகட்டிவாக மட்டும், அதாவது அது இல்லை, அல்லாஹ் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை என்று சொன்னால் இப்போது மனிதனால் அவனை நெருக்கமானவனாக கொள்ள முடியாத நிலைமைக்கு போகும். எனவே இந்த வகையில்தான் குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி விளக்குகின்ற போது இந்த பண்புகளோடு சேர்த்து விளக்குவதன் காரணமாக மனிதன் அல்லாஹ்வை ஒரு தனி ஒருவனாக, நான் பேசுவதை கேட்கின்றான், என்னை பார்க்கின்றான், எனக்கு உதவுகின்றான், என்னோடு தொடர்பு கொள்கின்றான் என்று நபிமார்களோடு பேசுகின்றான் என்று இந்த உண்மைகளை அறிந்து கொள்கின்ற போது மனிதன் இயல்பாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறுகின்றான். இதுதான்
இறை பண்புகளுடைய சில அடிப்படையான விஷயங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். வாக்கு தாவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.